பண்டைய காலத்தில் நம்ம இந்தியன் சிவிலைசேஷனுக்கு பிறகு அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அது எகிப்தியன் சிவிலைசேஷன் தான். எதனாலனா கிட்டத்தட்ட 6000 BC அப்போவே இந்த சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகியிருந்துச்சு. அதன்படி 8000 வருஷமாக இந்த சிவிலைசேஷன் இருந்துகிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனால் தற்போது நம்ம யூஸ் பண்ணுற காலண்டர் கூட இவங்க கண்டுபிடிச்சது தான். அவங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸ்னு சொல்கிறதுக்கு இது ஒன்றே போதும். முதல்ல அவங்க கண்டுபிடிச்சிருந்த கேலண்டர் 3 பேஸ் பண்ணியிருந்தது, அதாவது நிலா சுத்திரத்தை பேஸ் பண்ணி இருந்துச்சு. அதன்படி அவங்க கண்டுபிடிச்ச கேலண்டரில் 354 நாட்கள் இருந்துட்டு இருந்தது. இதனால காலநிலைகளான வெயில் காலம் மழைக்காலம் எல்லாம் சரியான டைமில் வரல. அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த சீசன்ஸ் வர்றதுக்கு ஒரு வார காலமாவது கேப் வர ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க இப்படி இருந்தால் வேலைக்காகாதுன்னு முடிவு பண்ணி தான் சன் பேஸ்டு கேலண்டரை கண்டுபிடிச்சாங்க. அவைகளில் எக்ஸாக்டாக 365.24 days இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் இவ்வளவு அக்யூரேட்டாக பூமி சூரியனை எவ்வளவு காலத்தில் ரவுண்ட் அடிச்சுட்டு வருதுன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதை வச்சு தான் விவசாயிகள் எப்போது விதை விதைக்கலாம், எப்போது அறுவடை பண்ணலான்றதெல்லாம் முடிவு பண்ணாங்க. இப்படி அவங்களோட ஹிஸ்ட்ரியை ரொம்ப கவனமாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் கடத்திக்கிட்டே வந்தாங்க. இதில் பொதுவாக எகிப்துனாலே பிரமிட்ஸ் பற்றி மட்டும்தான் யோசிப்போம். ஆனால் பிரமிட்ஸ்ன்றது எகிப்தோட ஒரு சின்ன பார்ட்டு தான். அதையும் தாண்டி இந்த எகிப்தோட கல்ச்சர்ன்றது மிக பெருசாக இருந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் எகிப்து சிவிலைசேஷன்ன்றது எப்படி ஸ்டார்ட் ஆகிச்சு, அவங்க அந்த பாலைவன பகுதியில் எப்படி சர்வைவல் ஆனாங்க, அவங்களுடைய ராஜாக்களை ஒரு கடவுள் போல் ஏன் அவங்க கருதுனாங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1400 கடவுள்கள் எப்படி உருவானாங்க, இறுதியாக பண்டைய எகிப்து கல்ச்சர் எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்ட்டு இதை பற்றி முழுசாக பார்ப்போம். முதல்ல இந்த எகிப்து சிவிலைசேஷன் எப்படி உருவாகிச்சுன்னு பார்ப்போம். உண்மையை சொல்லணும்னா எப்போது உருவாகி இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ரெக்கார்ட்ஸ் படி கிட்டத்தட்ட 8000 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் ஆப்பிரிக்காவிலிருந்தும் அப்புறம் மிடில் ஈஸ்ட்லேருந்தும் சிலர் வந்து எகிப்தில் நைல் நதிக்கிட்ட வந்து செட்டில் ஆனாங்க. எதனாலனா பண்டைய காலத்தில் எகிப்தே ஒரு பாலைவனமாக இருந்துட்டு இருந்தது. அங்கே இந்த நைல் நதியை சுற்றி இருக்கக்கூடிய சில பகுதிகள் மட்டும்தான் விவசாயத்திற்கு ஏற்ற இடமாக இருந்துட்டு இருந்தது. அதனாலேயே நைல் நதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் ஆங்காங்கே பிரிஞ்சு செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 500 வருஷம் கடந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட 5500 BC அப்போ அங்கே நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருந்தது. அங்கே ஒரு கல்ச்சர் உருவாகி இருந்துச்சு. அக்ரிகல்ச்சரை சிறப்பாக டெவலப் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட உணவு தானியங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு பலவற்றை உற்பத்தி பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு பொதுவான தலைமையும் இல்லாமல் அங்கங்கே ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருந்தது. இப்படியே அவர்களுடைய பழங்குடி கலாச்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே வந்தாங்க. அதில் மிகப்பெரிய கலாச்சாரம் தான் பர்பரியன் கல்ச்சர். இந்த மக்கள் சகாரா டெசர்ட்டில் நைல் நதிக்கு பக்கத்தில் இருந்தவங்க. கிட்டத்தட்ட 1000 ஆண்டு காலமாக இதுதான் எகிப்தில் மிகப்பெரிய கல்ச்சராக இருந்துகிட்டு இருந்தது. இப்படி எல்லா கல்ச்சருக்கும் அப்புறம் 4000 BC அங்கே நக்காடா கல்ச்சர் தொடங்கியிருந்துச்சு. இது பிரசன்ட் ஈஜிப்தில் இருக்கக்கூடிய நக்காடா சிட்டி பகுதியில் தான் ஆரம்பமாகியிருந்தது. இந்த கல்ச்சரை 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. 1 அம்ரேட்டியன், அதாவது நக்காடா 1. இது 4000 BC 3000 BC வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்து ஜேர்சே, அதாவது நக்காடா 2. இது 3500 BC ஆரம்பமாகி 3200 BC வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு. இறுதியாக 3வது இந்த சிம்மேனியன், அதாவது நக்காடா 3. இது 3200 BC 3000 BC வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது. இந்த 3 காலகட்டத்தில் தான் எகிப்து சிவிலைசேஷன் ரொம்ப சிறப்பாக உருவாகி இருந்துச்சு. இப்படி நக்காடா கல்ச்சரில் தான் எத்தியோப்பியாவிலிருந்து ஆப்சிடியன் என்ற ஒரு விதமான கிளாஸை இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது பெரிய வியாபாரமாக இருந்துகிட்டு இருந்தது. அதாவது வெல்கோனா எரப்ஷன் நிகழ்ந்தபோது சில கெமிக்கல் ரியாக்ஷனால் இது உருவாகி இருந்தது. அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு பிளேட்ஸ் போன்ற சில வகை பொருட்களை இதன் மூலமாக தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அதன்படி இந்த நக்காடா பீரியட் 4000 BC 3000 BC வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இவங்களுடைய கவர்மெண்ட்டை இவங்க ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதோட இவங்க ட்ரேடிங்கை சவுத் சைட் நுபியா வரைக்கும், வெஸ்ட் சைட் டெசர்ட் எண்டிங் வரைக்கும், அதோட இப்படி மெசபோட்டேமியா வரைக்கும் ட்ரேடை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்க. எகிப்துக்கும் மெசபோட்டேமியாவுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் பலதரப்பட்ட பொருட்களான ஸ்மால் ஸ்டாட்டரி, பெயிண்டட் பாட்டரி, ஹை குவாலிட்டி டெக்கரேட்டட் ஸ்டோன் வெசல்ஸ், காஸ்மெட்டிக் பெல்லட்ஸ், கோல்டு ஐவோரியால் தயாரிக்கப்பட்ட ஜுவல்லரி வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி நிறைய பணத்தை சம்பாதிச்சு வச்சுருந்தாங்க. இதே சமயத்தில் தான் டைனஸ்டி பீரியடும் ஸ்டார்ட் ஆகியிருந்தது. அதாவது ராஜாக்களையும் அவருடைய வாரிசுகளையும் கடவுளாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தொடர்ந்து நடந்த ஆட்சிகளை 9 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு இயர்லி டைனஸ்டிக் பீரியட். இது 3150 BC 2686 BC வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இந்த இயர்லி டைனஸ்டிக் பீரியடை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் ஒரு எகிப்து வேலை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் பேரோஸ். அதாவது ஏன்ஷியன் பீரியடில் ரூலர்ஸ் ஆர் கிங்குகளை ஃபேரோஸ்னு அழைச்சிட்டு இருந்தாங்க. இவங்க தான் அங்கே ரொம்ப பவர்ஃபுல் பர்சன். அதே போல் இங்கே மெயின் மதகுரு, வார் லீடரு, ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டுன்ட்டு இப்படி எல்லா பொசிஷன்லேயும் இவங்க இருந்து தான் ரூல்ஸ் போட்டுட்ருப்பாங்க. எகிப்து மக்கள் இந்த ஃபெரோஸ்ன்றவங்கள கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பாக பார்க்குறாங்க. அதே போல் இவங்க இறந்துட்டா கடவுள் ஆகிடுவாங்கன்ட்டு நம்புகிறாங்க.
ஸோ ஆல்மோஸ்ட் இவங்களை கடவுள்னே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபெரோஸ்னா யாருன்னு புரிஞ்சிருக்கும். இந்த பீரியடில் ஃபெரோஸ் என்கிற இந்த ராஜாக்கள் எகிப்தை இரண்டு பகுதிகளாக பிரித்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல் இவங்க ராஜ்யத்தை இவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக கடவுள்களை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்களுடைய ஃபால்கன் காட் ஹாரஸ் என்கிற இந்த கடவுளுடைய வாரிசு நாங்கள் தானும், அதனால எங்களுக்கு ரெஸ்பெக்ட் அண்டு டேக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு மக்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் இவங்களுடைய வரலாறுகளை பாதுகாப்பாக ஹைரோக்ளிப்ஸ் லாங்குவேஜில் எழுதி ரெக்கார்டாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரைட்டிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, உருவங்கள் படமாக வரையப்பட்டிருந்தது. ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு விஷயத்தை ரெப்ரசன்டேஷன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதே போல் மக்கள்கிட்ட இருந்து வாங்கின டேக்ஸ் எல்லாம் எவ்வளோன்னு கூட இதில் எழுதி வச்சுருந்தாங்க. அடுத்து வேர்ல்டு கிங்டம், இது 2575 பிசியிலிருந்து 2150 பிசி வரைக்கும் இந்த ஆட்சி இருந்துகிட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் ஃபெரோஸ் கிட்ட பிரமிட் கட்டுற அளவுக்கு பணம் நிறைஞ்சிருந்துச்சு. அதனால தான் இதை ஏஜ் ஆஃப் பிரமிட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஃபெரோஸை சன் காடான ராவோட வாரிசுகள்னு நினைச்சாங்க. இந்த கடவுளை எகிப்தில் நிறைய பேர் தற்போதும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதே போல் இந்த பீரியடில் தான் ஆர்கிடெக்சர், ஆர்ட், அதே போல் டெக்னாலஜிகளும் வளர ஆரம்பிச்சது. அதே போல் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனும் பெருசாக வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. இதே டைமில் பாப்புலேஷனும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. எல்லாருக்கும் சரியான ரீதியில் உணவு கிடைச்சது. ஏன், இங்கே அடிமைகளாக நடத்தப்பட்டவர்களுக்கும் உணவு சரியான ரீதியில் கிடைச்சிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் தான் கிசா பிரமிட், த கிரேட் ஸ்பெங்ஸ் கூட கட்டிருந்தாங்க. அதன்படி இந்த பீரியடில் கிடைச்ச டாக்ஸஸ் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போட்டாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா ரீசெண்டாக கிடச்சிருந்த சில ப்ரூஃப் பிரகாரம் அதிகமாக கலெக்ட் பண்ணப்பட்ட டேக்ஸ் எல்லாத்தையும் இவங்க அக்ரிகல்ச்சரில் தான் போட்டிருந்தாங்க. அப்போ இதனால் அங்கே ப்ரொடக்ஷன் சிறப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் கிடைச்ச இன்கம்மை வச்சு தான் இவங்க பிரமிடுகளை கட்டிருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரீஜியன்லேயும் டெம்பிள்ஸை கட்டி அங்கே மன்னர்கள் வழிபடும் வகையில் பொருட்களை உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னதுன்னா, இந்த பிரமிட் கட்டுமானம் நடத்தணுன்றதுக்காக அதிலேயே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அக்ரிகல்ச்சரை பெருசாக கண்டுக்காமல் விட்டாங்க. இதனால் ராஜாக்களுக்கு இன்கம் குறைஞ்சி போயிடுச்சு. இதனால் கவர்மெண்ட்டை சரியாக நடத்த முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் வந்த பீரியட் தான் ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட் பீரியட். இது 2130 பிசியிலிருந்து 1938 பிசி வரைக்கும் இவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வேர்ல்டு கிங்டம் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் எகிப்தோடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொலப்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இவங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமியை ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ முயற்சி பண்ணியும் இவங்களால் தக்க வச்சிக்க முடியல. அதாவது விவசாயத்தை காப்பாற்ற தவறியதால் எகிப்தில் எங்கே பார்த்தாலும் பஞ்சம் தலை விரித்தாட ஆரம்பிச்சிருச்சு. இதனால் ரீஜன் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட சிவில் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதோட அந்தந்த ரீஜினல் கவர்மெண்ட் தனித்தனியாக பிரிஞ்சு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வரைக்கும் ராஜாவோட கட்டுப்பாட்டில் இருந்தவங்க தனியாக செயல்பட தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி பிரிஞ்ச இந்த லோக்கல் கவர்மெண்ட் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கவே அப்படி கிடைச்ச டேக்ஸ் மூலமாக அவங்களுடைய பகுதிகளை வளப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் மீண்டும் எகிப்தில் பல பகுதிகள் அடுத்த 100 ஆண்டுகளில் சிறப்பாக டெவலப் ஆகியிருந்தது. இப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கவே அப்போ பிரிந்திருந்த இந்த கவர்மெண்ட் எல்லாம் அவங்கவுங்க அதிகாரத்தை மேலும் பெரிதாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இதனால் இவங்க பக்கத்து பிரதேசங்களோட போரிட்டு அவங்கள வென்று அவங்களோட பகுதிகளை இவங்க நாடோட இணைச்சிக்கிட்டு வந்தாங்க. இப்படியே 2160 பிசி வரும்போதெல்லாம் ஹெராக்ளியோபோலிஸ் என்ற ரூலர் லோவர் பார்ட் ஆஃப் எகிப்தை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். இவங்களோட இன்டர் ஃபேமிலி அண்ட் ரைவல்ஸாக இருந்தவங்க தான் அப்பர் பார்ட் ஆஃப் எகிப்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. இதனால அதிகாரத்தை தக்க வச்சிக்க தொடர்ந்து போரிட்டுக்கிட்டே வந்தாங்க. இப்படியே 2055 பிசி வரும்பொழுதெல்லாம் இன்டர் ஃபேமிலியை சேர்ந்த நெபேட்ரே மென்டு ஹோட்டஃப் என்ற ராஜா ஹெராக்ளியோபோலிஸை தோற்கடிச்சு திரும்ப எகிப்தை ஒன்றாக்குறாரு. இவர் தீப்ஸ் என்ற சிட்டியை கேபிட்டல் ஆக்கி அங்கே ரூல் பண்ணார். இவங்களுடைய ரூலிங் ஸ்டார்ட் ஆகவே ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியட் பீரியட் முடிவுக்கு வந்துச்சு. மிடில் கிங்டமும் ஸ்டார்ட் ஆகியிருந்தது. அடுத்து மிடில் கிங்டம், 1938 பிசியிலிருந்து 1630 பிசி வரைக்கும். இந்த சமயத்தில் இவங்க இந்த நாட்டையே திரும்ப மெருகேத்தி இருந்தாங்க. இந்த லோக்கல் கவர்மெண்ட் எல்லாம் திரும்ப கிங்கோட கண்ட்ரோலுக்கு வந்தாங்க. இந்த சமயத்தில் எகிப்தோட கலைத்துறை நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. ஏன்ஷியன்ட் ஈஜிப்தில் வரையப்பட்ட பெரும்பாலான பெயிண்டிங்ஸ் எல்லாம் இந்த பீரியடில் தான் வரையப்பட்டிருந்தது. அதே போல் கேபிட்டல் சிட்டியான தீப்ஸ் சிறப்பாக டெவலப் ஆகியிருந்தது. இப்படியே 1985 பிசி வந்த போதெல்லாம் அமெனமன் ஹட் 1 என்கிற ராஜா அதிகாரத்துக்கு வந்தார். இவர் கேபிட்டலை தீப்ஸ்லேருந்து இஸ்டேவியக்கு மாற்றினார். ஏன்னா தீப்ஸை விட இஸ்டேவியில் தான் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற லேண்ட் அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு. அதனால் கேபிட்டலாக மாறிடவே இஸ்டேவே சிறப்பாக டெவலப் ஆகியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜாக்கள் நியூபியனில் சில பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க. அங்கே தங்கத்தின் இருப்பு மிகவும் அதிகமாக இருந்துட்டு இருந்தது. இதனால் எகிப்துக்கு பழைய மாதிரி செல்வமும் செல்வாக்கும் பெருகிடுச்சு. அப்போ அந்த சமயத்தில் தான் அங்கே இருந்த ராஜாக்கள் அவங்கள மீண்டும் தாங்கள் ஒரு கடவுளின் அவதாரம் அப்படின்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலேயே மக்கள் மத்தியிலையும் அவர்கள் மீது பக்தி அதிகரிச்சிருந்துச்சு. மற்ற நாட்டவர்கள் தங்கள் நாட்டின் மீது அட்டாக் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக ஈஸ்டர்ன் டெல்டாவில் டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்றை கட்டிருந்தாங்க. அதுதான் வால்ஸ் ஆஃப் த ரூலர்.
இப்படி இந்த பீரியடோட கடைசி காலத்தில் அமன் அமன் ஹேட் 3 அதிகாரத்துக்கு வந்தார். இவர் ஒரு பெரிய தப்பு பண்ணார். அது என்னதுன்னா, ஈஸ்ட்லேருந்து வந்து கேனனாய்ட்ஸில் செட்டில் ஆகியிருந்த சில வெஸ்ட் ஆசிய மக்களை தங்களுடைய டெல்டா பக்கம் கொண்டு வந்துட்டார். ஏன்னா அங்கே மைனிங் பண்ணுறதுக்கு லேபர்ஸாக இந்த மக்களை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சாரு. அவங்களும் அப்படியே வேலை செஞ்சு ஒரு கட்டத்தில் சிறப்பாக அவங்க டெவலப் ஆகிட்டாங்க. இப்படி சில காலம் கடந்த பிறகு நைல் ரிவரில் வந்த வெள்ளம் காரணமாக எகிப்து எக்கனாமி கொலப்ஸ் ஆகிடுச்சு. அதே சமயம் இந்த வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து இந்த டெல்டாவுக்கு லேபர்ஸாக கொண்டு வரப்பட்டாங்களே இந்த மக்கள், அவங்க கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகியிருந்தாங்க. அவங்க தான் பின்னால் ஹிக்ஸாஸ்னு பெயரை வச்சுக்கிட்டு எகிப்து ராஜாவை தோற்கடித்து இவங்க டெல்டாவை சுற்றி இருந்த பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அதிகாரத்தில் இருந்த கிங்கால் ஒன்றும் பண்ண முடியாமல் தீப்ஸ்லேயே தங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை மாற்றிக்கிட்டு அங்கேருந்தே மற்ற பகுதிகளை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து செகண்ட் இன்டர்மீடியட் பீரியட், 1674 பிசியிலேருந்து 1549 பிசி வரைக்கும். இது இந்த ஹிக்ஸாக்ஸுக்கும் தீப்ஸுக்கும் இடையே நடந்த பிரச்சனை. இந்த தீப்ஸுக்கு கேபிட்டலை மாற்றிட்டு வந்த எகிப்து ராஜாவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது. அவருக்கு அதிக இன்கம் சோர்ஸ் இருக்கக்கூடிய டெல்டா பகுதி ஹிக்ஸாஸோடைய கண்ட்ரோலில் இருந்துகிட்டு இருக்குது. அதே போல் இந்த ஹிக்ஸாஸ் எகிப்து கலாச்சாரத்திற்கு பழக்கப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அதோட இவங்க ஆட்சியில் மக்கள் எல்லாம் ஹாப்பியாகவும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மற்ற நாடுகளோடு நட்பு கூட்டணி இருந்தது. அப்போது இந்த மாதிரி சமயத்தில் அவங்கள தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் எகிப்திய ராஜாக்கள் அதை விடலை. 1550 பிசியில் ஆக்மோஸ் 1 என்ற ராஜா கடுமையாக போரிட்டு மீண்டும் மொத்த எகிப்தியும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டார். அப்போது இருந்து தான் நியூ கிங்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நியூ கிங்டம் இந்த பீரியட் 1549 பிசியிலிருந்து 1069 பிசி வரைக்கும். ஏற்கனவே ஒரு முறை அடிபட்டு அனுபவப்பட்டதால் எகிப்து ராஜாக்களுக்கு கொஞ்சம் புத்தி வந்திருந்தது. அதனாலே இந்த முறை அக்ரிகல்ச்சரை காட்டிலும் டிஃபென்ஸ் மீது அதிக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட மிட்டானி எம்பையர், அசீரியா, கெனான் வரைக்கும் இவங்களோட அதிகாரத்தை டெவலப் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் அதுவரை யாரும் செய்யாத அளவுக்கு இந்த ராஜாக்கள் அரசை வலிமையாக்கியிருந்தாங்க. தோமோஸ் 1, அவரோட பேரப்புள்ள தோமோஸ் 3, இவங்க இந்த எகிப்து ராஜ்யத்தையே மிகப்பெரியதாக மாற்றினாங்க. நிறைய பகுதியில் போரிட்டு கைப்பற்றியிருந்தாங்க. அதோட புதிய போரிடும் முறைகளை கற்றுக்கிட்டாங்க. இதுக்கிடையில் ஹாட்ஷிப் ஷூட் என்ற ராணி தன்னைய பேரோஸாக மாற்றிக்கிட்டு நாட்டில் புதிய பில்டிங்ஸை கட்ட ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடி ஹிக்ஸாஸால் படையெடுக்கப்பட்டு அதனால் டேமேஜ் பண்ணப்பட்ட பில்டிங்கையும் இவங்க புதுப்பிச்சாங்க. அதோட தோமோஸ் 3 1425 பிசியில் இறந்து போயிட்டார். அப்போ இந்த எகிப்து ராஜ்யத்தை ப்ரெசன்ட் இப்போ சிரியா எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள் எல்லாம் அவங்களுடைய மதம் கலாச்சாரத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிற போல பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டினாங்க. அதே சமயம் மற்ற ரிலீஜியஸ் கல்ட்டையும் டெவலப் பண்ணியிருந்தாங்க. இதுக்கிடையில் அவங்களே அவங்க கடவுள்னு சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1279 பிசியில் வந்த ராம்சேஸ் தன்னுடைய ராஜ்யத்தை மேலும் டெவலப் பண்ணார். இதுக்காக நிறைய போர்களை பண்ணார். அதில் ஃபேமஸான போர் தான் பேட்டில் ஆஃப் கேடேஷ். இந்த போர் ரொம்ப காலமாக நீண்டுகிட்டே போகவே இரு தரப்பினரும் பீஸ் ட்ரீட்டிங் போட்டுக்கிட்டாங்க. இருந்தாலும் எகிப்துக்கிட்ட இருந்த மிகுதியான செல்வ வளங்கள் காரணமாக மற்ற நாடுகள் இவங்க மீது கண் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலேயே பல நாடுகள் எகிப்து மீது தொடர்ந்து போரிட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இது எல்லாத்தையும் எகிப்து நல்லாவே டிஃபென்ஸ் பண்ணியிருந்தாலும் இறுதியில் இதை சமாளிக்க முடியாமல் போயிட்டாங்க. முக்கியமாக இந்த அசீரியன்ஸ் இவங்க எகிப்தில் பல பகுதிகளை கைப்பற்றிட ஆரம்பிச்சிட்டாங்க. 1070 பிசியில் ராம்சிஸ் 11 இறந்து போகவே எகிப்து ராஜ்யம் இன்னும் வீக் ஆகிடுச்சு. அடுத்து தேர்ட் இன்டர்மீடியட் பீரியட், 1077 பிசியிலிருந்து 664 பிசி வரைக்கும். இந்த சமயத்தில் பல நாட்டினர் எகிப்து ராஜ்யங்களை கைப்பற்றியிருந்தாலும் அந்த எகிப்துலேயும் கொஞ்சம் ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய கொஞ்ச நஞ்ச ராஜ்யத்தையும் காப்பாற்றிட்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அசிரியன்ஸ் கிட்ட இருந்து இவங்க நிலத்தை மீட்கிறதும் அவங்க திரும்ப கைப்பற்றுவதும் போன்ற சண்டைகள் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ இறுதியாக 671 பிசி அண்ட் 667 பிசியில் அசிரியன் கன்குவஸ்ட் ஆஃப் எகிப்து ஸ்டார்ட் ஆகியிருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் எகிப்தில் உள்ள சில டெம்பிள்ஸுகளை அசிரியன்ஸ் இடித்து நாசப்படுத்தி அதை கொள்ளையடிச்சிருந்தாங்க. அடுத்து லேட் பீரியட், 656 பிசியிலிருந்து 332 பிசி வரை. இந்த காலகட்டத்தில் தான் இறுதியாக நேட்டிவ் எகிப்தியன் ராஜாக்கள் எகிப்தில் சில பகுதிகளை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. எதனாலனா அப்போ பர்ஷா, அதாவது பிரசன்ட் ஈரானை தான் அப்படி சொல்கிறாங்க, அங்கே இருந்த கிங் டேரியஸ் 1 எகிப்தை கைப்பற்றி பெர்ஷியாவில் ஒரு பகுதியாக நினச்சிக்கிட்டாரு. அதோட 340 பிசி வரும்பொழுதெல்லாம் நேட்டிவ் எகிப்தியன் ஒருத்தர் கூட ராஜாவாக அதிகாரத்தில் இல்லை. அதுக்கப்புறம் 332 பிசியில் அலெக்சாண்டர் த கிரேட் அவர் போரிட வர்றாருன்னு தெரிஞ்சு பெர்ஷியன் ரூலரான மேக்ஸாக்ஸ் எகிப்தை அலெக்சாண்டர்கிட்டே ஒப்படைச்சிட்டாரு. எதிர்த்து எந்த சண்டையும் போடலை. அடுத்து ஹெலனிஸ்டிக் பீரியட், 332 பிசியிலிருந்து 30 பிசி வரை. அலெக்சாண்டருக்கு பிறகு அவருடைய வாரிசுகள் எகிப்தை ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. மெல்ல டோட்டல் எகிப்தும் கிரீக்கோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. மெல்ல மெல்ல கிரேக்கர்கள் எகிப்தியர்களுடைய கலாச்சாரத்தை ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த சமயத்தில் தான் கிரீக் காட்ஸுகளையும் எகிப்து காட்ஸுகளையும் இணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நமக்கு இந்த கிரீக் காட்ஸ்லையும் எகிப்து காட்ஸ்லையும் நிறைய சிமிலாரிட்டிஸ் காணப்படுது. அதோடு இந்த கிரேக்கர்கள் எகிப்தியர்களுடைய ஸ்டைல்லையே அவங்களுடைய காடுக்கு டெம்பிள்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட கிரேக்க கடவுள்களுக்கு எகிப்தியர்கள் மத்தியில் எகிப்திய பெயர்களே வச்சு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மெல்ல மெல்ல எகிப்து மக்கள் கிரீக்ஸாக மாறிட்டு இருந்த சமயத்துல தான் கிளியோபெட்ரா 7 ரோமானியர்கள் தோற்கடிச்சு எகிப்தை அவங்க கைப்பற்றியிருந்தாங்க. இதுல இருந்து தான் ரோமன்ஸோட பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ரோமன்ஸ் பீரியட் 30 BC இருந்து 641 AD வர இந்த ரோமன்ஸும் கிரேக்கர்களை போலவே எகிப்து மக்களோட கலாச்சாரத்தை மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் சில எகிப்து சிவிலைசேஷன் சர்வைவ் ஆகிட்டு தான் வந்தாங்க. ட்ரெடிஷ்னல் காட்ஸை பூஜை பண்றது நிறுத்தல, மம்மிஃபிகேஷன் ப்ராசஸையும் நிறுத்தல. அதாவது இந்த எகிப்து மக்களுக்கு மறுபிறவின்ற நம்பிக்கை இருக்கிறதால இறந்து போன உடல் திரும்ப உயிர் பெறும்னு நம்புனாங்க. அதனாலேயே ராஜாக்களை மம்மிஃபிகேஷன் பண்ணி அதை பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. ஆனா நிஜமா அங்க எப்ப மதம் மாற்றமே நடந்துச்சுன்னா, அதாவது கிரீக்ஸாலையும் ரோமன்ஸாலையும் செய்ய முடியாத வேலையை அப்ப தோன்றி இருந்த 2 மதங்கள் செஞ்சிருந்தாங்க. 1st century AD தான் கிறிஸ்டியானிட்டி எகிப்துல என்ட்ராகி இருந்துச்சு. அதோட பலரும் இந்த மதத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா அப்ப நடந்த பல மத மாற்றங்கள் போல இந்த மத மாற்றமும் ஒரு கட்டத்துல முடிவுக்கு வந்துடும் நினைச்சாங்க. ஆனா அப்படி நடக்கல. அதோட பல எகிப்து கலாச்சார வழிபாடுகள் எல்லாம் மெல்ல மறைஞ்சே போயிடுச்சு. இதனால இந்த பழமைவாத எகிப்து மக்கள் மதம் மாறியவர்களை கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இறுதியில கிறிஸ்டியானிட்டி அவங்களால ஒழிக்க முடியல. ஏன்னா கிறிஸ்டியன் எம்பரர் தியோடேசியஸ் 1 அப்ப அதிகாரத்துக்கு வந்தாரு. இவர் வந்த பிறகு எகிப்து கலாச்சாரமே டோட்டலா அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 639 AD இருந்து 646 AD இடையில ஆம்ர் இபின் அல் என்கிற இஸ்லாம் ஆர்மி எகிப்தை கைப்பற்றி இருந்தாங்க. அதுல இருந்து எகிப்துல இஸ்லாமும் வளர ஆரம்பிச்சிருச்சு. இதோட இந்த நேட்டிவ் எகிப்தியன் சிவிலைசேஷன் டோட்டலா முடிவுக்கு வந்துடுச்சு. தற்போது ரொம்ப குறைவான மக்கள் தான் எகிப்தோட இந்த ஏன்ஷியன்ட் எகிப்து கல்ச்சரை பின்பற்றிட்டு வராங்க. அங்க தற்போது மெஜாரிட்டியாக இஸ்லாம் மதம் தான் இருந்துகிட்டு இருக்கு. சரி, ஏன் எகிப்தியன் கல்ச்சர்ல நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதுல நிறைய ரீசன்ஸ் இருந்துட்டு இருக்கு. அதுல ஒன்னு அவங்களுடைய நம்பிக்கை. எகிப்தியர்கள் நேச்சரை கடவுளாக நம்பிட்டு இருந்தவங்க. அதனாலதான் நேச்சர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸுகளான நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், விலங்குகள், மரம், செடி, கொடின்ட்டு எல்லாமும் அவங்களுக்கு கடவுள் தான். வேணும்னா அவங்க கடவுளின் உருவங்களே பாருங்களேன், அவைகளெல்லாம் ஆந்த்ரோபோமார்பிக் காட்ஸ்களா இருந்துகிட்டு இருக்கும். அதாவது பாதி மனுஷன் பாதி மிருகம்னு கலந்த உருவமா இருந்துகிட்டு இருக்கும். அதே போல இவங்க கடவுள்கள் எல்லாம் அவங்களுடைய டெய்லி லைஃபுக்கு தொடர்புடையவர்களா இருப்பாங்க. அதாவது தோத் என்ற காடுக்கு ஐபஸ் என்ற பறவையோட தலை இருந்துகிட்டு இருக்கும். இவர் காட் ஆஃப் ரைட்டிங், அதாவது எழுதுறதுக்கு மட்டும்தான், படிக்கிறதுக்கு கிடையாது. அதே போல ஹோரஸ், இது கிங்ஷிப்புக்காகவே இருக்கிற காடு. அதுக்கப்புறம் பேரோஸ், முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ஃபேரோ இறந்துட்டா அவரை காட் ஆக்கிடுவாங்கன்ட்டு. ஸோ இப்படி கூட அங்க கடவுள்கள் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க. சரி, இந்த எகிப்தியன் மெயின் காட்ஸுகளுக்கு பின்னால பேக்ரவுண்ட் ஸ்டோரி காட்ஸுகளும் இருக்கிறாங்க. அதே போல கிரீக் ரோமன்ஸ் கிராஸால உருவான நிறைய காட்ஸ்ன்ட்டு அப்ப ஏற்பட்ட ஜாயிண்டால எகிப்துல நிறைய காட்ஸுகள் பெருகி போயிருந்தாங்க. எதனாலனா அந்த பண்டைய காலத்துல எகிப்தியர்களை தங்களுக்கு நம்பிக்கையானவர்களாக மாத்தணுன்றதுக்காக கிரேக்கர்களும் ரோமானியர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால அவங்களுடைய கடவுள் நம்பிக்கைகளை பூந்து அரசியல் பண்ணதாலதான் அங்க நிறைய காட்ஸுகள் உருவாகி போயிடுச்சு. இந்த எகிப்து கல்ச்சரை காப்பாத்துறோன்ற பேர்ல அவங்க காட்ஸோடு இந்த கிரேக்கர்கள் இவங்களுடைய காட்ஸையும் இணைச்சு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தோம்னா கிரேக்கர் ரோமானிய காடான அடோனஸ் என்ற காடை எகிப்து மக்கள் ஒசேரிஸ் என்ற பெயர்ல பூஜிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயமும் இருக்குது. பொதுவா அந்த பகுதியில பின்பற்றிட்டு வந்த கடவுள்களுடைய தழுவல்கள் எல்லாம் நம்ம இந்தியாக்குள்ளார நுழைந்திருந்த ஆரியர்கள்கிட்டயும் இருந்திருந்தது. அதாவது இந்து மதத்துக்கும் எகிப்தியன் மித்தாலஜிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை கவனிச்சாலே புரியும். ஏன்னா இங்கேயும் அங்கேயும் ஏராளமான கடவுள் இருக்குது. இயற்கையாக இருக்கக்கூடிய நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, விலங்குகள், தாவரம்னு அவைகளுக்கு உருவம் கொடுத்து வணங்குற பழக்கம் இருக்குது. இந்து மதத்துல உள்ள பிரம்மன் போல எகிப்தியர்களுக்கு காட் பித்தான்னு ஒண்ணு இருக்குது. இங்க இந்து மதத்துல பகவத்கீதா இருக்கிறது போல அவங்களுக்கு புக் ஆஃப் த டெத்னு ஒண்ணு இருக்குது. இந்த ரெண்டு கலாச்சாரத்திலயுமே மனுஷன் இறந்துட்ட பிறகு அடுத்த பிறவி உண்டுன்ற நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கிறாங்க. அதே போல இந்த ஹிந்து கல்ச்சர்லயும் எகிப்தியன் கல்ச்சர்லயும் காஸ்ட் சிஸ்டம் இருந்துட்டு இருக்குது. மனிதனை மனிதனே கீழ் ஜாதின்னு அடிமைப்படுத்துகிற பிற்போக்குத்தனம் காணப்படுது. அதே போல இந்த இரு மத கலாச்சாரத்திலையும் இறந்த பிறகு ஒருத்தர் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. இங்க எகிப்துல இறந்த பிறகு ஆத்மாவோட பயணங்கள் எப்படி இருக்கும்ட்டு த புக் ஆஃப் டெத்ல எழுதியிருக்கிறாங்க. இறந்த பிறகு அந்த ஆத்மா பாம்புகள் முதலைகள் இருக்கக்கூடிய கொடூர பாதை வழியா அது பயணிச்சுட்டே போகுமா. இறுதி அந்த ஆத்மா ட்ரூத் அண்ட் ஹானஸ்டிக்கு தொடர்புடைய மாரட் என்கிற ஏஞ்சல்கிட்ட போய் சேருமா. அதுக்கப்புறம் 42 பேர் கொண்ட நீதிபதிகள் அங்க இருப்பாங்க. அவங்க முன்னாடி இந்த ஆத்மா தான் வாழ்க்கையில எந்தவித தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சு ஆகணுமா. அதுக்கப்புறம் அங்க ஒரு தராசு இருக்கும். அதுல ஒரு பக்கம் ஆஸ்ட்ரிச் பறவையோட இறக வச்சிருப்பாங்களாம், இன்னொரு பக்கம் இறந்தவரோட இதயத்தை வைப்பாங்களாம். அதன்படி அந்த நபர் உண்மையிலே எந்த தவறும் செய்யலன்னா இந்த இதயம் அந்த இறகை விட லேசாக அல்லது அதுக்கு ஈக்குவலாக அந்த தராசுல இருக்குமா.
அப்படி இருந்த அந்த இதயம் மறுபிறவி எடுத்து சுகமா வாழும்னு நம்பினாங்க. இப்படி இந்த ஹிந்து வண்டி எகிப்தியன் கலாச்சாரத்துக்கு இடையில பல ஒற்றுமைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனாலதான் இந்திய பூர்வகுடி மக்களோட நம்பிக்கைகளுக்கும் இவங்களோட நம்பிக்கைகளுக்கும் ஒற்றுமையே இல்லாம காணப்படுது. அதன்படி உலகம் தோன்றிய போதெல்லாம் கடவுள் மதன்ற நம்பிக்கையே கிடையாது. பின்னால அறிவியல் புரியாத காலகட்டத்துல ஏற்பட்ட கற்பனை அனுமானங்களை கடவுள் என்ற பெயர்ல நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ஏற்பட்ட நம்பிக்கைகளை நம்ம பகுத்தறிவோடு சிந்திக்காம இன்னமும் குருட்டுத்தனமா நம்பிக்கிட்டு இருந்தா அது நம்மள ஒரு அறிவுசார் உலகத்திற்கு அழைத்து செல்லாம நம்மள மூட நம்பிக்கைக்குள்ளறைய முட்டாளாக்கி முடக்கி வச்சிடும். இதனாலே அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கும் டெக்னாலஜி உலகத்திற்கு நாம அந்நியப்பட்டவரை ஆயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எகிப்திய வரலாற்றை சுருக்கமான முறையில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனது உங்கள் நோட்டிஃபிகேஷன்ல வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.